பசுமை தீர்ப்பாயம் ஸ்டெர்லைட் நிறுவன வளாகத்தில் நிர்வாக அலுவலகம் செயல்படலாம் என அனுமதி. பசுமை தீர்ப்பாயம் ஸ்டெர்லைட் நிறுவன வளாகத்தில் நிர்வாக அலுவலகம் செயல்படலாம் என அனுமதி அளித்ததற்கு தூத்துக்குடி ஒப்பந்ததாரர்கள் சங்கம் வரவேற்பு. விரைவில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அரசு அனுமதி வழங்கும்படி அரசுக்கு கோரிக்கை. பசுமை தீர்ப்பாயம் ஸ்டெர்லைட் நிறுவன வளாகத்தில் நிர்வாக அலுவலகம் செயல்படலாம் என அனுமதி அளித்ததற்கு தூத்துக்குடியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தூத்துக்குடி ஒப்பந்ததாரர்கள் சங்கம் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு அதன் சங்க தலைவர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. இதுகுறித்து பின்னர் செய்தியாளர்களிடம் தூத்துக்குடி ஒப்பந்ததாரர்கள் சங்க தலைவர் தியாகராஜன் கூறுகையில், ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்ற தமிழக அரசின் உத்தரவிற்கு எதிராக வேதாந்த நிறுவனம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு செய்தது. இதில் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஸ்டெர்லைட் நிறுவன வளாகத்தில் நிர்வாக அலுவலகம் செயல்படலாம் என பசுமை தீர்ப்பாயம் அனுமதி வழங்கியது. ஸ்டெர்லைட் நிர்வாகத்தின் மனுவை ஏற்றுக்கொண்டதற்கு தூத்துக்குடி ஒப்பந்ததாரர்கள் சங்கம் சார்பில் வரவேற்கிறோம் என்று அவர் தொடர்ந்து, ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், எனவே விரைவில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தார்.